எனக்கு புரியல என்ன சொல்றாரு அவரு. கேமரா பார்த்துக்கிங்களா, அது நீங்கள் தாண்டி அந்த கோட்டை தாண்டி போனாலே அது உங்களுக்கு வந்து கேஸ் போட்டு அனுப்பிச்சு விட்ருவோம். நிறைய வாட்டி அந்த கேஸ் ஆகியிருக்கேன். 4-5 வாட்டி 400 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கேங்க. ஓ மை காட். அப்புறம் என்ன யோசிச்சீங்க, என்ன மாதிரி கிராஸ் பண்ணுற யோசிச்சீங்களா? அது நான் அதுக்கப்புறம் வந்து நின்று பொறுமையாக சாவி ஆஃப் பண்ணி தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச டெக்னாலஜி வந்து விவசாயத்துலேருந்து நல்ல முன்னேற்றம் காங்கணும். டெக்னாலஜி மூலியமாக இப்போ நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெல்லை விதைக்கிறது கூட மிஷின் மணிநாட்டில் வந்துருச்சு. அதே பறிச்சு கொண்டு போய் நமக்கு அதிசயாவே தந்துடுது. அந்த மாதிரி விவசாயிக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜின் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வெளியே கொண்டு வரதா நம்ம கல்வி முறையாக இருக்கணும். நம்ம நிகழ்ச்சி நடத்துறதே இங்கே வந்து இப்போ நம்ம உணவை மறந்து கிடக்காது நடத்துகிறோம். அந்த உணவு முறைகளில் நமக்கு டெக்னாலஜி வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சூப்பரில் பிடிச்ச டெக்னாலஜி என்னென்னு விவசாயம் தான். விவசாயத்தில் டெக்னாலஜி வரணும். அப்போ தான் அந்த உணவு முறைகள் நமக்கு வந்து நாட்டு மருந்து இப்போ சாப்பாடு கிடைக்கும். சொல்லுங்கள்